வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கேபா பிளவு மக்கள் காணியில் இருந்து வெளியேற படையினர் இணங்கியிருப்பது போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். டக்ளஸ் தேவானந்தா. 335 முறைப்பாடுகளில் 89 குறித்த விசாரணைகள் நிறைவு. பொலிஸ் ஊடக பேச்சாளர் ரொன் குணசேகரன். வடகொரியாவை சீனா கட்டுப்படுத்த வேண்டும், பிரித்தானியா. இனி விரிவான செய்திகள். கேப்பாபுலவில் மக்களின் காணிகளுக்குள் இருக்கும் படையினர் அக்காணிகளில் இருந்து கட்டங்கட்டமாக வெளியேறும் நடவடிக்கையின் மூன்றாம் கட்டமாக 111 ஏக்கர் காணியிலிருந்து வெளியேறுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். இந்த இணக்கமானது தமது நிலங்களை விட்டு படையினர் வெளியேற வேண்டுமென்று தொடர்ச்சியாக போராடி வரும் மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் என செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் தலைமையில் அவரது அமைச்சில் நடைபெற்ற கேப்பாபுலவு மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். அந்த கலந்துரையாடல் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், எமது மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறி வாக்குகளை அபகரித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமது வாக்குறுதிகளை மறந்து தமது சுகபோகங்களில் திளைத்து கிடக்கின்றனர். அரசுகளை குறை கூறிக்கொண்டு திகதி வாரியாக அறிக்கை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நம்பி பயனில்லை என்ற நிலையில் எமது மக்களே வீதியில் இறங்கி போராடி வருகின்றார்கள். கேப்பாபுலவில் கடந்த 5 மாதங்களாக எமது மக்கள் வீதியில் குடும்ப சகிதமாக தமது சொந்த நிலத்தை மீண்டும் தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று போராடி வருகின்றனர். மக்களின் போராட்டத்தின் பயனாகவே கேப்பாபுலவில் படையினர் வசம் இருக்கும் காணிகள் கட்டங்கட்டமாக விடுவித்து வரப்படுகின்றன. அவை வேறு இடங்களுக்கு செல்வதற்கு படையினர் இணங்கியுள்ளனர். அந்த வகையில் முதற்கட்டமாக 243 ஏக்கரையும் இரண்டாம் கட்டமாக 189 ஏக்கரையும் படையினர் விடுவித்துள்ள நிலையில் மூன்றாம் கட்டமாக 111 ஏக்கர் காணியை விடுவித்து வெளியேறிச் செல்வதற்கு இணங்கியுள்ளனர். இன்னும் 181 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் தாம் மூன்றாம் கட்டமாக விடுவிக்க இணங்கியுள்ள 111 ஏக்கர் காணியில் தமது முக்கிய முகாம்கள் இருப்பதால் அவற்றை அகற்றி வேறு இடத்தில் முகாம் அமைத்துச் செல்வதற்கு தமக்கு 148 மில்லியன் ரூபாய்கள் தேவையாக இருப்பதாகவும், அந்த பணத்தை மீள்குடியேற்ற அமைச்சு வழங்குமாக இருந்தால் 6 மாத கால அவகாசத்தில் தாம் அங்கிருந்தும் வெளியேறி விடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். படையினர் கோரியிருக்கும் 148 மில்லியன் ரூபாயை அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்து பெற்றுக் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்திருப்பதற்கு எமது மக்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன், எமது மக்கள் தொடர்ந்தும் தெருவில் துயரங்களை சுமக்காமல் வாழ்வதற்கு கால தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் சுவாமிநாதனிடம் முன்வைத்திருக்கின்றேன். 6 மாத காலம் எடுத்துக்கொள்ளாமல் விரைவாக படையினர் வெளியேற வேண்டும் என கேப்பாபுலவு மக்களின் பிரதிநிதிகள் கேட்டுக்கொண்டனர். மக்களின் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டுள்ள படையினர் 6 மாத காலம் அவகாசமாக இருந்தாலும் மிக மிக விரைவாக தாம் அவ்விடங்களை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுவதற்கு உரிய நடவடிக்கையை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு தற்போது வரை 335 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், அவற்றில் 89 குறித்த விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் ரொன் குணசேகர தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் இவற்றில் சட்ட அறிவுரை பெறப்பட்ட 12 முறைப்பாடுகள் குறித்து மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இதுவரை கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய 56 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 10 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வடகொரியாவினால் முன்னெடுக்கப்படும் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனை நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வகையில் சீனா செயற்பட வேண்டும் என பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் மைக்கேல் ஃபிலான் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் ஜூலி பிஷப், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பெயின் மற்றும் பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் போரிஸ் ஜான்சன் ஆகியோருடன் இன்று சிட்னியில் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனினும் வடகொரியாவை கட்டுப்படுத்தும் முக்கிய பொறுப்பு சீனாவிடம் உள்ளது என தெரிவிக்கப்படும் கருத்து தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ள சீனா குறித்த பொறுப்பு அனைத்துலக நாடுகளுக்கும் உண்டு என தெரிவித்துள்ளது. இதேவேளை வடகொரியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனைகள் மற்றும் அணு ஆயுத சோதனைகள் நடவடிக்கைகளினால் அதிருப்தி அடைந்த ஐநா கடந்த 2006 பல தடைகளை விதித்தது. அத்துடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ஐநாவின் பாதுகாப்பு சபையினால் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.